சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு ரஜினிகாந்தே இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடி கிட்டத்தட்ட 4 தசாப்தங்கள் 4-5 தலைமுறைகளை தாண்டி இன்றைக்கும் தமிழ் சினிமாவினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவில் அப்பப்ப யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கேள்விகள் எழும், அது தொடர்பாக நிறைய விவாதங்கள் நடக்கும், ஆனால் அந்த கேள்வி அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனால் இப்போ எழுந்திருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டார் தொடர்பான கேள்வியையும் விவாதத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே தொடக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா, ஜெயிலர் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா நடக்குது. அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு நிறைய ஃப்ரீ ப்ராசஸ் அந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கொடுக்கப்படுகிறது. ரசிகர் மன்றங்களுக்கும் கூட இந்த ஃப்ரீ ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இதில் நிறைய ரசிகர்களுக்கு பாஸ் கிடைக்கல, உள்ள போய் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்துக்க முடியல, ரஜினிகாந்தை பார்க்க முடியல அப்படிங்கிற விரக்தியில் ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை வெளியிலிருந்து தெரிவிக்கிறாங்க. அதில் ஒரு ரசிகர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரசிகர்களை உரிய முறையில் மரியாதை கொடுத்து நடத்தல, ரசிகர்கள் இல்லை என்றால் ரஜினிகாந்த் இல்லை, ரசிகர்களால் தான் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த ஒரு ரசிகருக்கும் கூட விஐபி பாசங்கள் எதுவுமே இல்ல, நாங்க தாங்க தலைவருக்கு எல்லாமே, எங்கனால தான் தலைவர் இந்த இடத்துல நிக்கிறாரு, அந்த ரசிகர் விஐபி சீட்ல போய் உட்காருக்க தகுதி இல்லையா, தகுதி இருக்கா இல்லையான்னு என் தலைவர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். அப்படியே கட் பண்ணா ஆடிட்டோரியத்துக்கு உள்ள ரஜினிகாந்த் பேசுறாரு. வழக்கமாகவே இந்த மாதிரி ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகள்லயோ அல்லது பிரஸ் மீட்லயோ ரஜினிகாந்த் பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது சமீப நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில நேற்றைய ஸ்பீச்சும் கூட அப்படியான ஒரு பேச்சு தான். அதே இடத்துல ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படிங்கிறது என்னைக்குமே சுமையான ஒரு விஷயம்தான், தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எனக்கு கொடுக்கும் போதே நான் பயந்தேன், வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போன்று ஜெயிலர் படத்தினுடைய ஹுக்கும் டைகர் பாடல்ல அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இடம்பெற்றிருந்த வரிகளை எல்லாம் எடுக்க சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அரங்கத்துக்கு வெளியில ஒரு ரசிகர் எங்களால் தான் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு, அரங்கத்துக்கு உள்ள ரஜினிகாந்த் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் என்னைக்குமே தொல்லதான் அப்படின்னு சொல்றார். இது ரெண்டுமே அன்பார்ச்சுனேட்டா நடந்த விஷயங்கள் தான் அப்படின்னாலும் இது சிங்க் ஆயிருக்கு. இதுதான் விவாதத்தை எழுப்பி இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் அவர்களுடைய படங்களினுடைய வெற்றியை தொடர்ந்து, அவர்களுடைய வளர்ச்சியை தொடர்ந்து அவர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற விவாதங்களை யாரோ ஒரு நடிகரோ அல்லது இயக்குநரோ தயாரிப்பாளர்களோ அவர்களினுடைய ரசிகர்களோ, மிக குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு பிறகு ரசிகர்கள் அது தொடர்பான நிறைய விவாதங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுப்பி கொண்டிருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து ரஜினி பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பட்டம் அவருக்கு எப்படியா கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, 1978 பைரவியின் ஒரு திரைப்படம், கலைப்புலி எஸ் தானு அந்த படத்தை தயாரிக்கிறார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ரஜினிகாந்த், எம்ஜிஆர், சிவாஜி மாதிரியான நடிகர்கள் கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலத்தில் நடிகர் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுக்கிறார் கலைப்புலி எஸ் தானு. அப்பதான் அப்பவே நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னது ரஜினிகாந்த் அப்ப சொன்ன விஷயத்தை தான் மேற்கோள் காட்டுறார். அப்பிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டிகேடா சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மற்ற நடிகர்கள் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்போது, விவாதங்கள் எழும்போது, நடிகர் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், வேறு நடிகர்கள் அந்தந்த தளங்கள்ல அவர்களினுடைய ஸ்டைல்ல அவர்கள் ஸ்டார்களாக இருக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியா அந்த விவாதங்களை கடந்து போகிறது பார்க்கிறோம். ஆனா இந்த சூழல்ல இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற ரஜினிகாந்த் மேற்கோள் காட்டின அதே ஹுக்கும் டைகர் பாடல்ல யார் சூப்பர் ஸ்டார் என்கிற கேள்விகளுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட பதில் சொல்கிற வகையில நிறைய வரிகள் அந்த பாட்டுல எழுதியிருக்கிறாங்க. வரமுறை உடைச்சிட்ட செட்டானவன், தலைமுறை கடக்கிற ஹிட்டானவன், எளியவன் மனசுல ஃபிட்டானவன், முடிவுல ஜெயிச்சிட உரித்தானவன் அப்படின்னு அந்த பாட்டு வரிகள் மொத்தமே அந்த சூப்பர் ஸ்டாரை குறிப்பிடக்கூடிய வகையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, அளப்பற கிளப்புறோம், தலைவர் நிரந்தரம், நீ எண்டு காடு வச்சா இவன் ட்ரெண்ட் மாத்தி வைப்பான், நீ குழிய பறிச்சு வச்சா இவன் மலையில் ஏறி நிப்பான் அப்படின்னு அந்த பாட்டு முழுசுமே யாருக்கோ பதில் சொல்வது போலத்தான் அந்த பாடல் வரிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் தொடர்பான விவாதங்கள் பல தளங்கள்ல எழுந்தாலும் சூப்பர் ஸ்டாரே இந்த விவாதத்தை தொடங்கி வைத்திருப்பது ஜெயிலர் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவின் மூலமாக, ரசிகர்கள் மூலமாக தொடங்கி இருப்பதை நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம்.